தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5950 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6019 பேர் கொரோனாவிலிருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்திருக்கிறார்கள். 5950 பேர் இன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் 1196 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான இன்னும் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் செவன் தமிழின் மூத்த செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். ஷெர்லி, சுகாதாரத்துறையின் அறிக்கை குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழகத்தில் இன்றைய தினம் கொரோனா தொற்று காரணமாக 5950 நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதில் மாவட்டம் வாரியாக 5918 நபர்களும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் திரும்பிய 32 நபர்களுக்கும் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தமிழகத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,38,055 உயர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் மட்டும் கொரோனா கண்டறிவதற்காக 70,450 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோகன், மாவட்டம் வாரியாக பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது தற்போது சென்னையை பொறுத்தவரை இந்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது உயர்ந்து கொண்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து கொண்டு வந்திருந்த நிலையில் தற்போது கடந்த 3 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை 1000 கடந்திருக்கிறது. இன்றைய தினம் 1200 நெருங்கிவிட்டது. 1196 நபர்கள் இன்றைய தினம் சென்னையில் மட்டும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டை பொறுத்தவரை 436 நபர்களும், திருவள்ளூரில் 488 நபர்களும், காஞ்சிபுரத்தில் 307 நபர்களும், ராணிப்பேட்டையில் 152 நபர்களும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர். சென்னையை சுற்றியிருக்க மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதுபோல இதர மாவட்டங்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடியதாக நாம் பார்க்கையில் கோவையை பொறுத்தவரை இன்றைய தினம் 395 நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மதுரையில் இன்றைய தினம் பாதிப்பு எண்ணிக்கை என்பது 121 இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சேலத்தில் 177 நபர்களும், தேனியில் 205 நபர்களும், வேலூரில் 264 நபர்களும் புதிய தொற்றாளர்களாக இருக்கின்றனர். இதர மாவட்டங்களில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது 200 குறைவாக இருக்கிறது. அதாவது புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை என்பது இன்றைய தினம் குறைந்த அளவு பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக தருமபுரியில் இன்று ஒரே நாளில் 20 பேர் புதிய தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றனர். இன்றைய தினம் பாதிப்பை பொறுத்தவரை 5950 அதை காட்டிலும் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6019 நபர்கள் இன்றைய தினம் குணமடைந்திருக்கின்றனர். இதில் மாவட்டம் வாரியாகவே தொடர்ச்சியாக இந்த குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, சேலம், தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக இந்த குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உயிரிழந்தவர்களை பொறுத்து பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 125 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இதில் சென்னையில் 22 நபர்களும், அடுத்தபடியாக கோவையில் 14 நபர்களும் உயிரிழந்திருக்கின்றனர். கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களில் இன்றுதான் அதிகப்படியானவர்கள் உயிரிழந்திருப்பது இந்த அறிக்கை மூலம் தெரிய வருகிறது. தொடர்ச்சியாகவே பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சமீப நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கையும் வலி எண்ணிக்கையும் கோவையிலும் தேனியிலும் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதுபோலவே இன்றைய தினம் உயிரிழந்த 125 நபர்களில் 17 நபர்களுக்கு வேறு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாத நிலையில் கொரோனா காரணமாகவே உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் இன்றைய தினம் கொரோனா காரணமாகவே உயிரிழந்தவர்களில் 21 வயதே ஆன இளம் பெண் செங்கல்பட்டை சேர்ந்தவர். அவர் 12ஆம் தேதி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் 14ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதும் இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வருகிறது. மோகன்,